சின்னையாவ எதுக்காக இந்த கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கோம்? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட கல்யாணம் நடக்கும், அவ்வளவு விசேஷமா இந்த கோயில். சொல்லி இருந்தா வந்தே இருக்க மாட்டேன். சத்தமா பேசாத, சோறு போட மாட்டான். கேட்டுச்சு சாமி, குமுறா வாங்க. நீங்க எப்படி இருக்க? நல்லா இருக்க. சுவாமி தரிசனம் பண்ணிட்டேல? பண்ணிட்டேன். சரிண்ணா, உத்தரவு வாங்கிக்கிறேன். வீட்டு வாடகை என்னாச்சு அண்ணா? என்னண்ணா இப்படி கேட்டேல்? வருமானம் வந்தா நான் கொடுக்க மாட்டேனா? கோயிலுக்கு வர்றவன்லாம் பிச்சைக்கார பயிலுங்க, 5 ரூபா போடுறானுங்க. நான் எங்கண்ணா வாடகை கொடுக்கறது? டெய்லி 1 ரூபாயா போடாம மொத்தமா 5 ரூபாயா போட்டிருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. அது சரி. ஏன்னா தனலட்சுமி இல்லாம கோவிலுக்கு வந்திருக்கல, எங்கண்ணா தனலட்சுமி? எங்க வீட்டு மகாலட்சுமி இல்லாம கோயிலுக்கு வருவேனா? அங்க பாருங்க. நம்ம தனலட்சுமிக்கு வரன் பார்த்தேன்னு சொன்னேல, ஏதாவது கிடைச்சதோ? பாத்துட்டு இருக்கேன். நல்ல இடமா அமைய வேண்டாமா? போற இடத்துல அவ சந்தோஷமா இருக்க வேண்டாமா? கண்டிப்பாண்ணா, நம்ம தனலட்சுமிக்கு ஏத்த மாதிரி தங்கமான பையன் கண்டிப்பா கிடைச்சிடுவானா? கவலையே படாதே. ஏதோ உங்க ஆசீர்வாதம், அம்பாள் ஆசீர்வாதம். மிருத்யோ முக்ஷ யமாமிருதாத கிடைச்சிடுத்தோ. வாங்க அம்பி, நீங்க எங்க இவ்வளவு தூரம்? கட்டில போட்ட காசு வேணுமா?